தமிழ்நதி உறவுகளுக்கு வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் பணிக்கான இலக்கண பாடங்களை இன்றிலிருந்து ஒவ்வொரு காணொளியாக நமது வலையொலி பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த முதல் காணொளியில் நன்னூல் குறித்த அறிமுகத்தையும் நன்னூல் பொதுப்பாயிரத்தை பற்றிய விளக்கத்தையும் எளிமையாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்ளவிருக்கிறீர்கள் இந்த இலக்கண பாடங்களையெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்து கொண்டால் உங்கள் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் இந்த இலக்கண காணொலிகளையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து காண்பதற்கு தமிழ்நதி வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்னூலை குறித்த அறிமுகச் செய்திகளை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர் சீயகங்க மன்னன் இலக்கிய பயிற்சி குறைந்தோறும் அறிந்து கொள்ளும் வகையிலான இலக்கண நூல் ஒன்று வேண்டுமென கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்டதே நன்னூலாகும் நன்னூலானது தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூலாகும் நன்னூல் எந்த வகை நூலை சார்ந்தது என்ற வினா கேட்பின் அதனை வழிநூல் என்று குறிப்பிட வேண்டும் இந்த நன்னூலானது சீயகங்கனின் ஆட்சிக்காலமான பதிமூன்றாம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகும் நன்னூலானது இரண்டு அதிகாரங்களை விளக்கக்கூடிய நூலாகும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தை பற்றிய விளக்கத்தினை நன்னூலானது தருகிறது நன்னூலை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம் பாயிரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்ற மூன்று பிரிவுகளில் இந்த நூலானது விளங்குகிறது நன்னூலின் பாயிரம் என்ற பகுதியில் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் என்ற இரண்டு வித பாயிரங்களை குறித்து விளக்கி கூறப்பட்டுள்ளது இதில் பொதுப்பாயிரத்தில் நூலினது வரலாறு ஆசிரியனது வரலாறு சொல்லலினது வரலாறு மாணாக்கரினது வரலாறு பாடங் கேட்டலின் வரலாறு என்ற ஐந்து பகுதிகளை விளக்கி கூறுவதாக பொதுப்பாயிரமானது அமைந்திருக்கிறது அதேபோன்று சிறப்பு பாயிரமானது ஆக்கியோன் பெயர் நூல் வந்த வழி நூல் வழங்கும் எல்லை நூலின் பெயர் யாப்பு நூற்பொருள் நூலை கேட்பதற்கு உரியவர்கள் நூலை கேட்பதால் விளையும் பயன்கள் போன்ற எட்டு பகுதிகளை விளக்கி கூறுவதாக சிறப்பு பாயிரமானது அமைந்திருக்கிறது இது தவிர்த்து நூல் அரங்கேற்றிய இடம் நூல் எழுந்த காலம் நூல் செய்யப்பட்டதன் காரணம் போன்ற மூன்று பகுதிகளும் ஒரு சில சிறப்பு பாயிரங்களில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக எழுத்ததிகாரமானது ஐந்து பகுதிகளில் விளக்கப்பட்டுள்ளது எழுத்தியல் பதவியல் புணரியல் மெய்யீற்றுப்புணறியல் புணரியல் என்ற ஐந்து பகுதிகளாக எழுத்ததிகாரமானது விளக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக சொல்லதிகாரமானது பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியியல் என்ற ஐந்து பகுதிகளாக விளக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் நன்னூலில் உள்ள மூன்று பகுதிகளையும் என்னென்ன செய்திகள் அந்த பகுதிகளில் கூறப்பட்டுள்ளது என்பதனை பார்த்தோம் அதாவது பாயிரப்பகுதியில் என்னென்ன செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது எழுத்ததிகாரத்தில் என்னென்ன செய்திகள் கூறப்பட்டுள்ளது சொல்லதிகாரத்தில் என்னென்ன செய்திகள் கூறப்பட்டுள்ளது என்பதனை மேலோட்டமான ஒரு அறிமுகமாக பார்த்திருக்கிறோம் புதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களே இதனை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக உங்களுக்கு புரியும்படி எளிமையாக அடுத்தடுத்த காணொலிகளில் விளக்கவிருக்கிறேன் அதனால் மறக்காமல் தமிழ்நதி வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நடத்தக்கூடிய பாடங்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொண்டு பயிற்சி பெறுங்கள் நடைபெறக்கூடிய தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் வணக்கம்